ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகை பிந்து மாதவியோட பூர்வீகம் ஆந்திராவாக இருந்தாலுமே கூட தமிழ் திரைப்படங்களை தான் அதிக கவனம் செலுத்தினாங்க நடிகை பிந்து மாதவி முதன் முதல்ல சினிமாக்குள்ளே தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பொக்கிசம் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடியெடுத்து வச்சாங்க பிந்து மாதவி ஒரே ஒரு தமிழ் படம் நடித்த பிறகு திரும்பவும் தெலுங்கில் நாலஞ்சு திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு வெப்பம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக திரும்ப தமிழுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அந்த திரைப்படத்துக்கு பிறகு கழுகு திரைப்படத்தில் நடித்தாங்க கழுகு திரைப்படம் பிந்து மாதவிக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துச்சு அந்த திரைப்படத்துக்கு பிறகு நிறையா திரைப்படங்களை தன் கைவசம் வச்சுருந்தாங்க சட்டம் ஒரு இருட்டரை கேரி பில்லா கில்லாடி ரங்கா தேசிங் ராஜா ஆகிய திரைப்படங்களில் நடித்தாங்க அதனைத் தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த திரைப்படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸாகவும் நடிச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் செகண்ட் ஹீரோயினாக தான் அதிகமாக பிந்து மாதவி நடிச்சிட்ருந்தாங்க அதன் பிறகு ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நிறையா திரைப்படங்களில் கமிட் ஆனாங்க ஒரு கண்ணியும் மூணு களவாணியும் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் பசங்கட்டு துரை இந்த மாதிரி நிறையா திரைப்படங்களை நடித்தாங்க ஆனால் இந்த திரைப்படங்கள் எல்லாமே எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையலை அதன் பிறகு நடிகை பிந்து மாதவிக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி இப்போ திரும்பவும் பக்கா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க நடிகை பிந்து மாதவி தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிந்து மாதவிக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சதுனால எந்த மாதிரி ரோலாக இருந்தாலும் சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பட வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்காங்க நடிகை பிந்து மாதவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்